ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோடையில் உடல் துர்நாற்றத்தை போக்கக்கூடிய சில சூப்பரான டிப்ஸ் மட்டும், இந்த துர்நாற்றத்தை போக்க என்னென்ன உணவுகளை நம்ம சாப்பிட்லான்றத பற்றியும் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கோடைக்கால நிலவும் கடும் வெயிலால் மக்கள் தவிப்பது வழக்கம்தான். ஆனால் இந்த வருடம் அடிக்கும் வெயிலில் சற்று அதிகமாகவே இருக்குது. அதனால் மக்கள் வெயில் தாங்க முடியாமல் தவிக்கிறோம். ஆனால் இந்த கோடை பருவத்தில் உடலில் இருந்து வியர்வை அதிகமாக வெளியேறும். இருப்பினும் சரியான சுகாதாரம் பின்பற்றவில்லை அப்படின்னா உடலில் துர்நாற்றம் ஏற்படலாம். சருமத்தில் உள்ள வியர்வை மற்றும் பாக்டீரியாக்களோட கலவையால் உடல் துர்நாற்றம் ஏற்படுது. ஹார்மோன்கள், உணவு முறை, நோய் தொற்றுகள், மருந்துகள் மற்றும் நீரிழிவு போன்ற காரணிகள் உடல் துர்நாற்றத்தை பாதிக்கும். சிலரால் இந்த பிரச்சனையை சரி செய்ய முடியாமல் வாசன திரவியங்களில் உடலில் அடித்து கொள்வோம். இதனால் உடல் துர்நாற்றம் வராமல் இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கவங்களுக்கு கூட இந்த பிரச்சனை சந்திக்க நேரிடும். ஆனால் சில வீட்டு குறிப்புகள் மூலம் உடல் துர்நாற்றத்தை போக்கி நாள் முழுவதும் புத்துணர்ச்சியுடன் இருக்க முடியும். அது எப்படி என்னன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், தக்காளி சாறு. தக்காளி சாறு ஒரு இயற்கை பாக்டீரியா எதிர்ப்பு முகவராக செயல்படுது. இது தோலில் உள்ள தீங்கு விளைவிக்கும் நுண்ணுயிரிகளை அழிக்குது. இந்த தக்காளி சாறை காட்டன் துணியை நினச்சி அக்கல்ல தேய்க்கணும். கொஞ்ச நேரம் கழித்து நிறுத்திட்டு தண்ணீரில் கழுவணும். அப்படி இல்லைன்னா குளிக்கணும். இதனால் வியர்வை குறைஞ்சி உடல் துர்நாற்றத்தை நீங்கும். அடுத்து எலுமிச்சை. உடல் துர்நாற்றத்தை கட்டுக்குள்ளே வைக்குது. எலுமிச்சையை பாதியாக வெட்டுங்க. அதை கொண்டு அக்கில் மசாஜ் செய்யணும். இதனால் துர்நாற்றம் குறையும். எலுமிச்சை சாறு மற்றும் உப்பு கலந்து தடவி 10 நிமிஷம் கழித்து தண்ணீரில் கழுவி வந்தோம் அப்படின்னா உடல் துர்நாற்றம் நீங்கும். அடுத்து கல்லுப்பு. கோடையில் வியர்வையால் ஏற்படும் துர்நாற்றத்தை நீக்கிறதுக்கு கல்லுப்பு உதவி புரியுது. உடலில் சுத்தப்படுத்தும் ஆற்றல் இதுக்கு அதிகமாகவே இருக்குது. குளிக்கும்போது வெதுவெதுப்பான நீரில் கல்லுப்பு படிகங்களை சேர்க்கணும். தண்ணீரில் முற்றிலும் கரையிற வரைக்கும் கலக்கணும். அதுக்கப்புறம் குளித்தோம் அப்படின்னா துர்நாற்றம் வராது. பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடாவில் வாசனையை உறிஞ்ச தன்மை இருக்குது. இந்த பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் அகலில் உள்ள துர்நாற்றத்தை உண்டாக்கும் நுண்ணுயிரிகளை எதிர்த்து போராடுது. கொஞ்சம் பேக்கிங் சோடாவை எடுத்து தண்ணீரில் கலந்து பேஸ்ட் செஞ்சுக்கணும். இதை அக்கலில் தடவி ஒரு 10 நிமிஷம் கழித்து கழுவணும் அப்படின்னா துர்நாற்றம் முற்றிலுமாக குறைஞ்சிடும். அடுத்து தேங்காய் எண்ணெய். இந்த தேங்காய் எண்ணெயில் ஆக்சிஜனேற்ற பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகள் இருக்குது. இது இயற்கையாகவே உடல் துர்நாற்றம் நீக்கும். பச்சையாக தேங்காய் எண்ணெயை அக்கில் தடவி குடித்தோம் அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும். அடுத்து தண்ணீர் குடிக்கணும். உடலுக்கு இன்றியமாதது கோடையில் அதிக தண்ணீர் குடிக்கிறது. இது உடலில் நீரேற்றமாக வச்சிருக்கும். உடலில் நீர்ச்சத்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நச்சுக்கள் வெளியேற்றப்படும். அதே சமயம் உடலில் உள்ள கிருமிகள் சுத்தம் செய்யப்படுது. இதனால் உடல் துர்நாற்றம் குறையும். அடுத்து வேப்ப இலை. இந்த இலையில் மருத்துவ குணம் இருக்குது. ஆயுர்வேத மருத்துவத்தில் அதை தோல் பிரச்சனைகளுக்கு மருந்தாக பயன்படுத்தப்படுது. வேப்ப இலைகளை எடுத்து தேவையான அளவு தண்ணீரை சேர்த்து பேஸ்டாக அரைச்சிக்கணும். இந்த கலவையை உடல் பாகங்களில் தடவணும். 15 நிமிஷம் கழித்து குளித்தோம் அப்படின்னா உடல் துர்நாற்றம் நீங்கிடும். இதுவரை நாம் உடல் துர்நாற்றத்தை போக்கக்கூடிய ஒரு சூப்பரான டிப்ஸை பற்றி பார்த்தோம். அடுத்து நாம் உடல் துர்நாற்றத்தை நீக்க சில உணவுகளை சாப்பிடணும். அது என்னென்ன உணவுகள்ன்றதை பார்ப்போம். உடல் துர்நாற்றன்றது ரொம்பவே பொதுவானது மற்றும் சாதாரணமானது. நீங்கள் தினமும் குளிப்பவராக இருந்தாலும் நாள் முடிவில் உங்கள் உடலில் துர்நாற்றம் வீசலாம். இது உங்களுக்கு சங்கடமாகவும் அசௌரியமாகவும் இருக்கும். நீங்கள் வெயிலில் வெளியே செல்கிறதுனாலையும் வியர்வை எடுப்பதாலும் அழுக்குகள் இருக்கிறதுனாலும் ரொம்பவே முக்கியமாக பல்வேறு வகையான உணவுகளை உண்றதுனாலும் இது நிகழுது. சில உணவுகள் கூட உங்களுக்கு உடல் துர்நாற்றத்தை ஏற்படுத்தும். அதை தடுக்க அந்த உணவுகளை நீங்கள் தவிர்க்கணும். வெங்காயம் அப்படி இல்லைன்னா மிளகாய் போன்ற உணவுகள் உங்களுக்கு அதிக விரைவையை உண்டாக்கும். அதனால் உடலில் துர்நாற்றம் உண்டாகலாம். ஆனால் உடல் துர்நாற்றத்தை போக்கி புதிய வாசனையோடு இருக்க உதவும் உணவுகள் இருக்குது. இந்த உணவுகளில் உடல் துர்நாற்றத்தை எதிர்த்து போராட உதவும் சில ரசாயன கூறுகள் இருக்குது. உடல் துர்நாற்றத்தை எதிர்த்து போராட தனிப்பட்ட சுகாதாரம் முக்கியம். ஆனால் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்றது ரொம்பவே முக்கியம். உடல் துர்நாற்றத்தை கட்டுப்படுத்த உதவும் உணவுகள் பற்றி அடுத்து நாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், பச்சை தேயில தேநீர். க்ரீன் டீ ஆரோக்கியமான பானங்களில் ஒன்று. மேலும் உடல் எடையை குறைக்கிறதுக்கு தவிர உடல் துர்நாற்றத்தை தடுக்கவும் இது உதவும். க்ரீன் டீ அதோட ஆக்சிஜனேட்டர் குணங்களுக்கு பெயர் பெற்றது. க்ரீன் டீயை தினசரி உட்கொள்றப்ப வாய் துர்நாற்றம், உடல் துர்நாற்றம் மற்றும் துர்நாற்றம் வீசும் பாகங்களை எதிர்க்கும். தினமும் 2 கப் க்ரீன் டீயை தேனுடன் குடிச்சு வந்தீங்க அப்படின்னா நல்ல வித்தியாசம் நீங்களே பார்ப்பீங்க. அடுத்து சிட்ரஸ் பழங்கள். சிட்ரஸ் பழங்களை சாப்பிட்றதுனால எப்பவுமே புத்துணர்ச்சியுடன் இருக்கலாம். அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. எலுமிச்சை மற்றும் ஆரஞ்சு போன்ற சிட்ரஸ் பழங்கள் உங்கள் உடலில் நச்சுக்கள் குவியதை குறைக்கும். இதனால் துர்நாற்றத்தை உருவாக்கும் பாக்டீரியாக்களோட வளர்ச்சியை தடுக்குது. 1 கிளாஸ் வெதுவெதுப்பான எலுமிச்சை நீர் அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு சாறில் உங்கள் உடலுக்கு ரொம்பவே புத்துணர்ச்சியை அளிக்கும். அடுத்து வெந்தயம், அதாவது மேத்தி. வெந்தயம் இந்திய வீடுகளில் எளிதில் காணக்கூடிய ஒரு பொருள்.
இதனால் உங்கள் உடல் துர்நாற்று பிரச்சனைகளை சமாளிக்க அவற்றை தினமும் உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. வெந்தயத்தை விட விதைகள் மற்றும் இலைகள் துர்நாற்றத்தை எதிர்க்கும் திறன்களை கொண்டிருக்கு. இது உங்கள் உடலில் இருக்கும் நச்சுக்களை தடுக்க உதவுது. வெந்தயத்தை தண்ணீரில் ஊற வச்சு அப்படி இல்லைன்னா சில விதைகளை காலையில் சாப்பிடுங்க, நல்ல மாற்றத்தை காண்பீங்க. அடுத்து ஏலக்காய். இந்த சிறிய விதை உங்கள் உடலுக்கு பல்வேறு நன்மைகளை வழங்குது. பெரும்பாலான இந்திய உணவுகளில் ஏலக்காயை நம்ம சேர்க்குறோம். கொஞ்சம் ஏலக்காயை சேர்க்கறதுனால உணவோட சுவை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் உடலில் இயற்கையான நறுமணத்தையும் அதிகரிக்கும். அடுத்து இலை காய்கறிகள். ஏராளமான பச்சை இலை காய்கறிகள் பல்வேறு வழிகளில் நன்மையை பயக்கக்கூடியதாக இருக்குது. நிபுணர்களோட கூற்றுப்படி முட்டைகோஸ் மற்றும் கீரையில் அதிக அளவு குளோரோபில் இருக்குது. இது துர்நாற்றத்தை உண்டாக்கும் சேர்மங்களை நடுநிலையாக்கும். பச்சை நிறமுள்ள உணவுக்கு மாறுங்க, மாற்றத்தை நீங்களே காண்பீங்க. இதுவரை நம்ம வீடியோவில் கோடையில் உடல் துர்நாற்றத்தை போக்க சில சூப்பரான டிப்ஸ் மற்றும் உடல் துர்நாற்றத்தை குறைக்க எந்த உணவுகளை சாப்பிட்ணுன்றதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.